Taste the daily. Hola! Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays, South India's number one travel brand. முகமது அலி என்கிறவருக்கும் ஹதீஜா என்கின்றவருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஆண் வாரிசுகளும் 3 பெண் வாரிசுகளும் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து அஹமத் அலி என்கின்ற பழனி பாபா. சில பசங்க சின்ன வயசில் ரொம்ப துடிப்பாக பேசுவாங்க, எந்த விஷயத்தை நம்ம யோசிக்கும் போது அவங்க பதில் சொல்லிடுவாங்க அப்படியெல்லாம். அப்படி வந்து ஒரு துடிப்பான ஒரு இளைஞராக பழனி பாபா வந்து காட்சி அளிப்பார். இப்போ மூக்கியா தேவருடைய அறிமுகம் யாரோ கூப்பிட்டு போய் பாருங்க, சின்ன பையன் எப்படி எல்லாம் பண்ணா பாருங்க அப்படின்னு பேசினா பாருங்க அப்படின்னு. ஆனால் இவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா துடிப்பான பேச்சு காரணமாக வந்து இவர் ஒரு விதமாக ஈர்க்கப்பட்டு ஊக்கப்படுத்தப்பட்ட ஒரு நபர் தான் அஹமத் அலி என்கின்ற பழனி பாபா. அஹமத் அலி எப்படி பழனி பாபாவா மாறுறாரு? பழனி வந்து அவங்களுடைய சொந்த ஊர். இப்ப மூக்கியடி அவர் வந்து என்ன பண்றாரு சொன்னா, இவன் பாபா மாரி பேசுறான், இவன் யாரு பழனி பாபா பாபா மாரி பேசுவானடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. அது காலப்போக்குல அது வந்து என்ன ஆகுதுன்னா, அஹமத் அலி என்ற பேர் இன்னும் கூட நிறைய பேருக்கு தெரியாது. எம்ஜிஆருக்கு அறிமுகமாக எம்ஜிஆர் கூட அப்படியே போறது வர்றது பேசுறது இவருதான் அந்த துடிப்பான பேச்சு இருக்கு இல்லையா, அந்த துடிப்பான பேச்சு ஒரு கட்டத்துக்கு மேல எம்ஜிஆர் வெறுக்கிறாரு. ஒரு பத்திரிகை அறிக்கை கொடுக்கிறார், அதாவது பழனி பாபா என்ற பெயரில் யாராவது தலைமைச் செயலகத்தில் உள்ள நுழைஞ்சா அவரை அனுமதிக்காதீர்கள் அப்படின்னு பத்திரிகையில செய்தி வருது. எம்ஜிஆர் வந்து இப்படி ஒரு அறிக்கை கொடுக்கும் போதுதான் பழனி பாபா என்ற நபர் தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுற. எம்ஜிஆர் பழனி பாபாவை பார்த்து பயந்துருக்காரு, அதனாலதான் வந்து அந்த அறிக்கையை கொடுக்கிறார். இல்லைன்னா எம்ஜிஆர் எப்படிப்பட்டாலும் கருணாநிதி போன்ற நபர்களையும் முடுங்கினவர். அவர் திமுக கூட்டங்கள்ல எம்ஜிஆரை வந்து தாக்கி பேசினார் பத்தியில பேச்சுக்கள், அதுதான் வந்து எப்படின்னு சொன்னா மக்கள் மத்தியில பரபரப்பா பேசப்படுது. யாரா அந்த பாபா இப்படி பேசுறாங்கடா, எம்ஜிஆர் தொப்பிங்கிறாரு. அதான் எம்ஜிஆர் தொப்பின்ற நிறைய, அதாவது பாபாவை கொல்லுவதற்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நேரத்துல. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு தடா ரஹீம் அவர்கள் உள்ளார். வணக்கம் ரஹீம் பாய். வாங்க. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க ஒரு பழனி பாபாவினுடைய மாணவர், பழனி பாபாவோடு நெருங்கி பயணித்த நபர்கள்ல நீங்க முக்கியமானவர். பாபாவுடைய பின்புலத்தை பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார வீட்டில் பிறந்தவர், ஒரு மிகப்பெரிய ஏலக்காய் தோட்டத்துக்கே அதிபதி. பாபா ஃபேமிலி வைக்கிறது தான் ஏலக்காய்க்கு விலைன்னு பாண்டியன் சாரி ஒரு இன்டர்வியூ என்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்த பழனி பாபா அரசியல் நோக்கி ஏன் வந்தார், எப்படி வந்தார், அந்த பின்னணி எங்களுக்காக சொல்லுங்களேன். முகமது அலி என்றவருக்கும் ஹதீஜா என்கின்ற நபருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஆண் வாரிசுகளும் 3 பெண் வாரிசுகளும் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து அஹமத் அலி என்கின்ற பழனி பாபா. இதுதான் வந்து சிம்பிளாக நம்ம சொன்னால் இதுதான். இப்போது இந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா காலத்தில் வந்து மிக பிரபலமாக வந்து இருக்கக்கூடிய நபர், அதாவது அந்த காப்பிக்கொட்டை ராவுத்தர் அவருடைய காலத்தில் நல்ல ஒரு வளமான வாழ்க்கை, அது உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஒன்ஸ் அப்போ அந்த டைமில் வந்து நல்ல ஒரு பெரிய செல்வந்தர்கள் படித்ததெல்லாம் அந்த நேரத்தில் வந்து ஊட்டி கான்வென்ட்டில் படிக்கிறதெல்லாம் சாதாரணமான ஒரு ஊட்டி கான்வென்ட்டில் படிக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். இப்போ காலப்போக்கில் பாபாவுடைய செயல்பாடுகள் எப்படின்னு சொன்னால், சில நமக்கு தெரிய இல்லைங்களா, சில பசங்க சின்ன வயசில் ரொம்ப துடிப்பாக பேசுவாங்க, எந்த விஷயத்தை நம்ம யோசிக்கும் போது அவங்க பதில் சொல்லிடுவாங்க அப்படியெல்லாம் இருப்பாங்க. அப்படி வந்து ஒரு துடிப்பான ஒரு இளைஞராக பழனி பாபா வந்து காட்சி அளிக்கிறார். அப்போது குடும்பத்தார் பேசும்போதும் டக்குனு இவர் எதனா ஒரு விஷயம் பேசுறது, மற்ற பொதுவான பெரிய மனுஷங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஊடால போட்டு இதுதாங்க இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க குடும்பத்திலே ஒரு விசித்திரமான வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை பார்க்குறாங்க. அப்போ வந்து இவர் பெரும்பாலும் வந்து இவர் குன்னூரில் வந்து நீலகிரியில் குன்னூரில் இருக்கிறத விட இவர் தாழ்வை மாமன் உடைய இது இருக்காங்க இல்லையா, ஆயக்குடியில் தான் இவர் அதிகமான காலங்களில் வந்து சிறு வயதில் வந்து காலம் கழிச்சு தாய்மாமா வீட்டில் தான் அதிகமாக இருக்காங்க, அங்கே தான் இருக்காங்க. எப்பவுமே தாய் வழி பாசம் என்பது அது தனி இல்லைங்களா, அந்தனால் வந்து சிறு வயதில் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இப்படியே இவருடைய இது போயிட்டே இருக்கும்போது இவருடைய செயல் இவருடைய பேச்சுக்கள்லாம் துடிப்பான சின்ன இளம்போது இப்போ மூக்கியா தேவருடைய அறிமுகம் யாரோ கூப்பிட்டு போய் பாருங்க சின்ன பையன் எப்படி எல்லாம் பண்ணுறா பாருங்க அப்படி பேசுகிறான் பாருங்க அப்படின்னு. அதேமாதிரி கூப்பிடும்போது அவர் முக்கிய தேவர் அவருடைய அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய வயது அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது. ஆனால் இவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா துடிப்பான பேச்சு காரணமாக வந்து இவர் ஒரு விதமாக ஈர்க்கப்பட்டு, அதாவது தன்னுடைய வயது
கார்மிக்கிட்ட எப்படி பேசுவாங்களோ அப்படி வந்து பேச்சு இருக்கும்போது அப்போ ஈர்க்கப்பட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா மேடைகள்லாம் அவர் பேசுகிற மேடைகள்லாம் நம்ம போய் பேச எப்போவுமே இப்போ நம்ம கூட என்ன செய்வோம் ஒரு பாட்டு பாடக்கூடிய சிறுவனாக பாட சொல்லி விடுவோம் என்கரேஜ் பண்ணுவோம் இளைஞரை அந்த மாதிரி வந்து முக்கிய தேவரால் அங்கீகரிக்கப்பட்டு ஊக்கப்படுத்தப்பட்ட ஒரு நபர் தான் அஹமத் அலி என்கின்ற பழனி பாபா. ஓகே, அஹமத் அலி எப்படி பழனி பாபாவாக மாறுறாரு? அதுதான் இப்போ அஹமத் அலி என்ற ஒரு நபர் எப்படி பழனி பாபாவாக மாறுறது என்பது பழனி வந்து அவங்களுடைய சொந்த ஊர். இப்போ முக்கிய தேவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அவங்க அந்த ஒரு வயதுக்கே உண்டாது இவன் பாபா மாரி பேசுகிறானே இவன் பெரிய பெரிய பாபாக்கள் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பேசுகிறாங்கல்லன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் தான் வந்து யாருன்னு சொன்னால் பழனி பாபா அந்த பையன் அந்த பழனி பாபா அந்த பையன் பாபா மாரி பேசுவானடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஆரம்பிக்கிறார். அது காலப்போக்கில் அது வந்து என்ன ஆகுதுன்னா அஹமது அலி என்ற பேர் இன்னும் கூட நிறைய பேருக்கு தெரியாது. பாபாவுடைய பேர் அஹமது அலியா, பழனி பாபா தான் தெரியும். பழனி பாபா தான் தெரியும். அதான் பாபா பேசும்போது சொல்லுவார் முகமது அலி மா சன்னா பாபா அஹமது அலி அலைஸ் பழனி பாபான்னு தான் பேசுவார் நிறைய கூட்டங்கள். ஓகே, கூட்டங்களை பேசும்போது இருந்தாலும் பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது. அதான் மோகே தேவர் தான் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறார். அதை அரசியல் தொடர்ச்சி அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆரம்ப காலத்தில் வந்து பாபா வந்து எல்லார்கிட்டையும் பழகிறார் சித்தர்கள்கிட்ட முனிவர்கள்கிட்ட இதெல்லாம் உண்மைதான். நம்ம இவர் பேசியிருப்பார் நம்ம தமிழா பாண்டியன் உங்ககிட்டயே பேசியிருப்பார் உங்கள் சேனல்லே பேசியிருப்பார் சித்தர்கிட்ட முனிவர் எங்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி அவர் என்னங்க அவர் முனிவர்கிட்டலாம் பாபா பழகியிருக்காருன்னு சொல்கிறாரு பொய் பொய்யே சொல்கிறாரு டே அவர் பொய்யெல்லாம் சொல்கிறார். ஆனால் பாபா வந்து ஏன்னா நம்மளே அலுவலகத்தில் இருக்கும்போது எத்தனை பேர் வந்து அவரை சந்திப்பாங்க பெரிய பெரிய சாமியார்கள்லாம் சந்திப்பாங்க. அப்போ கலந்துரையாடத்தில் வந்து கைது வந்து அதெல்லாம் வந்து உண்மை தான் பாரு அது அவருக்கே உண்டான பாணியில் அவர் பேசியிருக்காருன்னு சொல்லி நான் எனக்கு ஃபோன் பண்ணுறவங்களுக்கு கூட நான் ஃபோன் பண்ணி சொல்கிறது ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரம் இருக்கார் இல்லைங்களா பா சிதம்பரம் அவருடைய மாமியார் சௌந்தரா கைலாசம் அவங்க மாமனார் வந்து நீதிபதியாக இருந்தவர் அதாவது நல்லி சிதம்பரத்துடைய தந்தை நீதிபதியாக இருந்தவர் சௌந்தரா கைலாசம் அவர் பேர் அவங்க அம்மா பேர் வந்து சௌந்தரா சௌந்தரா கைலாசம்லாம் பார்த்தீங்கன்னா பாபா இப்படி உட்காந்துருந்தான்னு கீழே உட்காந்துருப்பான் இது நான் பார்த்த விஷயம் பார்த்துருப்பேன். அப்புறம் சொல்வார் இப்படியெல்லாம் உட்காரக்கூடாது எழுந்து மேலே உட்காருன்னா கேட்க மாட்டாங்க இல்லை பாபா நான் அப்படி தான் உட்காருவேன் உங்கள்கிட்ட வந்து பேசணுன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ. ஆனால் அவங்களுடைய வயது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இங்கேயே என்ட்ரலி டிஃப்ரென்ஸு அதேமாரி பார்த்தீங்கன்னா கல்வி பொருளாதாரத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கேயே பெரிய ஒரு இது பெரிய ஸ்டேட்டஸான ஒரு ஃபேமிலி இருந்தாலும் வந்து அது என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு நாங்களே அவங்க போனதுக்கப்புறம் கிட்ட பண்ணோம் ஏதாவது வசியம் பண்ணி வச்சுருக்கீங்களா பாபா இப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். அப்போது அந்தளவுக்கு வந்து அவருடைய பேச்சுக்கள் ஒரு விஷயத்தை தீர்வு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இதுக்கு இதுதான் முடிவு பண்ணி விட்டுப்போ தேவையில்லாமல் இதை இழுக்காது அப்படின்னு சொல்லுவார். பட் அது பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் அது அப்படியே ஆகிருக்கு ஆமாம் கண்டஸ் ஆகிருக்கு. அதேமாரி நம்ம பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ அதேமாரி செங்கோட்டையெல்லாம் இருந்தார் இருக்கார் இல்லைங்களா அதிமுக மூத்த அமைச்சர் அவரெல்லாம் கூட வந்திருக்காரு பாபாவை பார்க்க. நான் இருக்கும்போது அதெல்லாம் சென்னையில் நடந்தது. அதாவது மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய சிறு வயது விஷயங்கள் எல்லாம் அவருடைய சகோதரர் அஷ்ரப் அலி இருக்கார் அவர் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். மற்ற அவர் கூட அந்த நேரத்தில் இருந்த நபர்கள் சொல்லுவாங்க இல்லையா நம்ம அந்த வயசில் இல்லையாச்சு அவர் சிறு வயதில் அவருடைய தந்தை கூட அல்லது அவருடைய தாத்தா கூட அவருடைய தாய் மாமன் கூட எப்படியெல்லாம் அவர் பழகினார் எப்படி அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் அவங்க சொல்லி தான் நமக்கு பல தகவல்கள் ஒவ்வொன்றா வரும். அதே நேரத்தில் இது எல்லாம் இந்த சவுந்தரா கைலாச விஷயமா இருக்கட்டும் அல்லது செங்கோட்டையின் விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்த ஒரு நிகழ்வுகள் எல்லாமே. ஓகே, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்கள் அல்லாத நபர்கள் நிறைய பேர் இவருக்கு ஒரு நண்பர்களாக ஒரு குடும்ப உறுப்பினர்களாகவே இருப்பாங்க. ஓகே, அப்படியே இருப்பாங்க. இந்திரா காந்தி வரைக்கும் எப்படி தொடர்பு? அதான் இந்த மூக்கிய தேவர் தான் இதுக்கு பேஸுன்னு சொல்லணும். நான் ஏன்னு அவர் தான் மூலியமாக தான் எம்ஜிஆருக்கு அறிமுகமாகிறாரு. எம்ஜிஆருக்கு அறிமுகமாக எம்ஜிஆர் கூட அப்படியே போகிறது வர்றது பேசுறது இவர் தான் அந்த துடிப்பான பேச்சு இருக்கு இல்லையா அந்த துடிப்பான பேச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே எம்ஜிஆர் வெறுக்கிறாரு. ஏன் வெறுக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிமைகளாக இருக்காங்க. எம்ஜிஆர் கூட இருக்கவங்க எப்படியாப்பட்டவங்க எம்ஜிஆர்ன்னா அதாவது நிலாவை பார்த்துட்டு இது நட்சத்திரம்னு சொன்னாலும் ஆமான்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் வச்சுருந்தார் அவர். அதை மீறி இவர் பாபா வந்து போட்டு ஒரு போர்டு அடி அடிக்கும்போது என்ன ஆகிடுதுன்னு சொன்னால் அது அவர் நெருடல் ஆகிட்டு இவரை அவாய்ட் பண்ணிட்டாரு. அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு இவர் அதாவது தலைமைச் செயலகத்துக்கு எங்கன்னா வரப்போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எதனா வந்து எதனா ஒரு பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை அறிக்கை கொடுக்குறாரு. அதாவது பழனி பாபா என்ற பெயரில் யாராவது தலைமைச் செயலகத்தில் உள்ள நுழைஞ்சால் அவரை அனுமதிக்காதீர்கள் அப்படின்னு பத்திரிக்கையில் செய்தி வருது.
இப்போ எம்ஜிஆர் வந்து இப்படி ஒரு அறிக்கை கொடுக்கும்போது தான் பழனி பாபா என்ற நபர் தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுறார். ஓகே, எம்ஜிஆர் பழனி பாபாவை பார்த்து பயந்துருக்காரு, அதனால தான் வந்து அந்த அறிக்கையை கொடுக்குறாரு. இல்லைன்னா எம்ஜிஆர் எப்படிப்பட்டாலும் கருணாநிதி போன்ற நபர்களையும் முடுங்கினவர் அவர், புரிஞ்சுங்களா? உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு அரசியல் தலைவராக இருக்கும்போது அப்போது ஒரு அறிக்கை ஒன்று வருது, அதாவது பழனி பாபா என்ற நபர் என்னுடைய பெயரை பயன்படுத்தி தலைமைச் செயலகத்துக்குள்ளே வந்தால் யாரும் எதுவுமே இது பண்ணாதீங்க, அவரை அனுமதிக்காதீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வரும். அப்போ தான் யார் இந்த பழனி பாபா அப்படின்றது வருது, எல்லா மக்களுக்கும் பொதுப்படியாக தெரியுது. பட் அந்த நேரத்தில் கூட முஸ்லீம்கள் வந்து இவர் முஸ்லீம்தான்றது யாருக்குமே தெரியாது, முஸ்லீம்களுக்கே தெரியாது. அதை திமுக எப்போவுமே அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆரை எதிர்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் திமுக அரவணைக்கும் அது அந்த காலகட்டங்களில். ஏன்னா எம்ஜிஆர் வந்து திமுகவிலேருந்து விலகி அதிமுகன்னு ஆரம்பித்து அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது அதை ஒழிக்கணுன்றதுக்காக திமுக கங்கணம் கட்டியாங்க. அப்போ திமுக என்ன பண்ணுதுன்னா பாபா எங்கே இருக்கான்னு சொல்லி வலை போட்டு தேடி அவங்க எடுக்க பார்க்குறாங்க. அப்போ வலை போட்டு தேடிக்கும்போது அப்போ திமுக கூட்டங்களில் எம்ஜிஆரை வந்து தாக்கி பேசினார் பற்றியில பேச்சுக்கள், அதுதான் வந்து எப்படின்னு சொன்னால் மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுது. யாரா அந்த பாபா இப்படி பேசுறாடா, எம்ஜிஆரை தொப்பிங்கிறாரு. அதான் எம்ஜிஆர் தொப்பின்ற நிறைய நீ, அதாவது பாபாவை கொல்லுவதற்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நேரத்தில். ஏன்னா எம்ஜிஆரை எதிர்த்து யாரும் பேச முடியாத சூழல் அன்னைக்கு, அதிகாரம் ஆட்சி எல்லாமே இருக்கு அவர் கையில தான் இருக்கு. ஆமா, அப்படி இருக்கும்போது அப்போ பாபாவை கொல்லும்போது அப்போ வந்து அதை எதிர்கொண்ட விதம் இருக்கு பார்த்தீங்களா, அவர் கையாண்ட விதம் அது வந்து கலைஞருக்கு ரொம்ப பிடிச்சி போய், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய பிட்ரோடிஸ் எல்லாம் துண்டு பிரசாதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலைஞர் பேர் இருக்கும், பழனி பாபா கலைஞர் பேசுகிறார் இப்படி போஸ்ட் இருக்கும், பிட்ரோடிஸ் இருக்கும். அந்தளவுக்கு வந்து இவர் வந்து திமுகவில் ஒரு முக்கியமான, திமுகவில் இணைஞ்சு இல்லை ஆனால் திமுக பேச்சு மேடைகளில் பேச்சாளராக இவரை கூப்பிட்றாங்க. ஓகே, இவரை கூப்பிட்றாங்க, அது வந்து பிரபலமாகும்போது அப்போ எப்போவுமே ஒரு விஷயங்கள் ஒரு மாநிலம் தாடி அடுத்த மாநிலத்துக்கு போக இல்லைங்களா. ஏற்கனவே இவர்களுக்கு பாபாவுக்கு வந்து சித்தர்கள் முனிவர்கள் இவங்க போன நல்ல பழக்கங்கள் பரிசம் அப்படி இருக்கும்போது அதுதான் வந்து இந்திரா காந்தி வெளியும் இவரை கொண்டு போய் விட்டது. ஓகே, இந்திரா காந்திக்கு கடவுள் நம்பிக்கை. ஆமாம் ஆமாம், அது இந்திரா காந்தி வெளியும் கொண்டு போய் விட்ட விஷயங்கள் அதெல்லாம் வந்து நம்ம கூட இருந்து பார்த்தது இல்லை, பட் சொன்ன விஷயங்கள் தான் நமக்கு தகவல்கள். ஓகே ஓகே, பட் இதெல்லாம் வந்து நம்ம இருந்து பார்த்தது எல்லாமே. அப்போது தமிழ்நாட்டில் வந்து பெம்மிலியராக ஆக 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 என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரமே பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்குது. எம்ஜிஆர் மனத்துக்கு பிறகு, ஆமாம் எம்ஜிஆர் இதுக்கு பிறகு ஆட்சியை பிடிக்குது. 89 நினைக்கிறேன், 89 89 ஆட்சியை பிடிக்குது. ஆட்சியை பிடிக்கும்போது என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து ஒரு நாகூரில் வந்து திமுக ஆட்சி நாகூரில் வந்து ஒரு பெரிய கலவரம் நடக்குது. அந்த கலவரம் நடக்குது பாருங்க, இந்து முஸ்லீம்களுக்குள்ள ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தின் போது இந்து முன்னணியுடைய தலைவர் ராமகோபாலன் ஒரு அறிக்கையை வெளியிடுறார். அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா இந்த கலவரத்துக்கு முழு மூல காரணம் பழனி பாபா தான், அவருடைய பேச்சுக்கள் தான் இந்த கலவரத்துக்கு காரணம் அப்படின்ற மாரி வந்து என்ன பண்ணுறாங்க அறிக்கை விடுறார். அந்த அறிக்கையை பார்த்து அடுத்த நாளே பாபா கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா பாபாவை கைது பண்ணி என்எஸ்ஏ என்கின்ற தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் திருச்சியில் அடைச்சிருக்காரு. ஓ, திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண பாபாவை என்எஸ்ஏல கைது பண்ணுறாரு, கைது பண்ணுறாரு திமுக அரசாங்கம், திமுக அரசாங்கம் கைது பண்ணுது. அப்போ திமுக கைது பண்ண உடனே தான் அப்போ தான் ஜெயிலில் இருந்து என்ன பண்ணுறாரு ஒரு அறிக்கை விடுறாரு, திமுக வந்து ஒரு துரோகி, அதிமுக எதிரி என்றால் திமுக துரோகி. ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போது அதிமுக திமுகவை தவிர்த்து அந்த நேரத்தில் பாபா இது பண்ணும்போது அதிமுக திமுகவை தவிர்த்து வேறு மூன்றாவது ஒரு அணியை நம்ம உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னு சொன்னால் திமுக வந்து எப்போல்லாம் எதிர்கட்சியாக இருக்கோ அப்போல்லாம் மக்களுக்கு ஆதரவாக இருக்கும், எப்போல்லாம் ஆளுங்கட்சியாக மாறுதோ அப்போல்லாம் மக்களுக்கு எதிராக செயல்படும் அப்படின்னு அன்னைக்கு சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு கூட எனக்கு நினைவுக்கு இருக்குது. ஏன்னா அது அப்படியே தொடருதுன்ற அதுக்காக சொல்லுவார். அப்போ அந்த நேரத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கலை டாக்டர் ஐயா, அப்போ வன்னியர் சங்கமாக இருக்குது. அப்போ வன்னியர் சங்கமாக இருக்கும்போது அப்போ டாக்டர் போய் என்ன பண்ணுறாரு பழனி பாபாவை திருச்சி சிறையில் பார்க்குறாரு. ஓகே, திருச்சி சிறையில் பார்க்கும்போது அப்போ என்ன சொல்கிறாரு, பாபா நான் இதேமாரி பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் வந்து நம்ம வந்து இணைஞ்சு உங்களுடைய நோக்கம் இருக்கு இல்லையா உங்கள் அறிக்கை படித்தேன், இதேமாரி நீங்கள் வந்து திமுக அதிமுகவை தவிர்த்து ஒரு புதிய மாற்று சக்தியை உருவாக்கணும். இன்னைக்கு சீமான் சொல்கிறாரு இல்லையா திமுக, இது அன்றைக்கே பாபா சொன்ன விஷயந்தான், இந்த திராவிட இயக்கங்களை தவிர்த்து இன்னொரு கட்சியை உருவாக்கணும்னு சொல்லி இன்றைக்கி சீமான் பேசிகிட்டு இருக்குது. இது 89 பாபா பேசி முன்னெடுத்த விஷயம்னு சொல்கிறார். ஓகே ஓகே, அப்போது வந்து சொல்கிறார். அப்போ சொல்லும்போது டாக்டர் வந்து என்ன சொல்கிறார், இதை நம்ம செய்வோம்,
அப்படி சொல்லும்போது அப்போ என்ன சொல்கிறார் பாபா, என்ன சொல்கிறாருன்னா டாக்டர்கிட்ட, அதாவது நீங்கள் பாட்டாள் மேல் கட்சி ஆரம்பிங்க, அதில் நான் எப்பவுமே கூட்டணியாக இருக்க முடியாது, ஆனால் நான் வன்னிய சங்கத்தி கூட கூட்டணியாக இருக்கேன். ஓகே, ஏன்னா நீங்கள் அரசியல் கட்சி என்றைக்கு இருந்தாலும் நிறம் மாறுவீங்க, அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னையை பிடிச்சி உள்ளே போடுவீங்க. இப்போ கலைஞர் என்னை தூக்கி உள்ளே போட்டால் மாரி என்னையை தூக்கி, இப்போ தெளிவாக பேசுகிறாரு, பேசும்போது இல்லை டாக்டர் நாங்கள் இல்லை பாபா அப்படியெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் போது இல்லை நான் அதை நம்ப மாட்டேன், அதனால் ஜிஹாத் கமிட்டின்னு நான் வச்சுருக்கேன். நான் வந்து வன்னியர் சங்கத்துக்கு கூட தான் உறவை தவிர பாட்டாளி மக்கள் கட்சி கூட உறவு இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுறேன். அதற்கு பிறகுதான் ஐயா ராமதாஸும் பழனி பாபாவும் ஒரே மேடையிலலாம் பேசுகிறாங்களா? அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு மேற்பட்ட பொதுக்கூட்டங்களில் பாபா பேசுவேன். சரி, அதாவது எம்ஜிஆர் கூட இருக்கும்போது ஃபெமிலியராக தெரியல, எம்ஜிஆர் விட்டு விலகி திமுக கூட்டணியில் இருக்கு பேசும்போது ஒரு நிறைய கேசட்டிகளை பேசுகிறாரு. அதை பிறகு திமுக அதிமுகவை எதிர்த்து பேசின கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட பொது கூட்டங்கள். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசி எனக்கு நன்றி வாழ்த்துக்கு.